கல்யாண சுந்தரத்தை விட சீமான ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நெருங்கிய பழக்கம். கொள்கையும் உறவையும் போட்டு பின்னி பிணைஞ்சுக்கிட்டு அப்புறம் ரசிகர் மன்றமா தான் இருக்கும். நிறைய கூத்தாடிகளையும் அரசியல் அறிவு இல்லாத அரசியல் பிறக்கம் இல்லாத லும்பன்களை கூட்டி சுத்தி வச்சுக்கிட்டாரு. பக்கத்துல உண்மையான சித்தாந்தவாதிகளையும் கருத்தியலாளர்களையும் தள்ளி வச்சுட்டு இவங்களதான் பக்கத்துல வச்சிருந்தாரு. சென்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் என்ன வேட்பாளர்கள் பலரும் இப்ப கட்சியிலே இல்லை. அதாவது தத்துவத்தை தலைமையேற்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இது என் கட்சி, என் இஷ்டப்படிதான் நடத்துவேன், நீ உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போ அப்படின்னு பேசுறாரு. அதற்காக அவர் வெக்கப்பட வேண்டும். இவரால் தான் இந்த கட்சி வளர்ந்தது, இவர் தான் இந்த கட்சிக்கு உரிமைன்னு நினைச்சார்னா இந்த கட்சியை விட்டுட்டு இவர் தான் போய் தனியா பேரலா இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு என்னால்தான் இந்த கட்சி வளர்ந்துச்சு, நான் தான் ஒரிஜினல் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இவர் தான் ஆரம்பிச்சு. ஒரு வாய அலங்காரமா உணர்ச்சிகரமா பேசுறதுன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அவங்க ரசிகர்களுக்கும் புரியாம இருக்கலாம். அதுல அவர் பேசுனது அந்த 37 நிமிஷமும் போய் தான். I-PAC போன்ற நிறுவனங்களை இங்க கொண்டு வந்தது இந்த தமிழ் தேசிய அரசியலை சமாளிக்கிறான். இவருக்கு எந்நேரமும் இவர் அண்ணன் வாழ்க, தாய்புலியே தந்தை புலியேன்னு மேடைகளில் பேசுறவங்க, அது மாதிரி எழுதுறவங்க, அவங்கள மட்டுமே வச்சிருக்காரு. அப்ப அந்த திராவிட அரசியலின் எச்சம் இவருக்கு இருக்கிறது கிளியரா தெரியுது. இப்ப பாருங்க, அந்த களிச்சடைகள் செஞ்ச களிச்சடை வேலையை இவரும் செய்யறாரு. இருக்கிற கடைசியா இப்ப இருக்கிறவங்க யாராலையும் உட்கார்ந்து பேச முடியாது, யாராலையும் ஒரு விவாதத்தில் ஈடுபட முடியாது. குமார கொலை செஞ்சவன் வந்து என்னைய பார்த்தான், வெறும் 20,000 தான் கொலை செஞ்சான் அவன் குமார, என்ன செய்யறது, நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தொடர் முத்துக்குமாருக்கு நிகழ்ந்த மாதிரி சீமானுக்கு நிகழ்ந்திருந்து முத்துக்குமார் உயிரோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குமா? தொடர் முத்துக்குமார் இப்படி பேசுவாரா? கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்டாங்க. அவருடைய படத்தை எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பேசினாங்க. அது தொடர் சீமானே நேரடியா சொன்னாரு, அவருக்கான ஒரு பாசறை எல்லாம் இருக்கக்கூடாது. இது மேடைகள்ல படம் வச்ச தோழர்களை எல்லாம் கட்சியிலேருந்து நீக்கினாங்க. கட்சி தொடங்கி 3வது ஆண்டு காலத்திலேயே இவர் இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ராணுவம் சம்பவம் எல்லாம் நிறைய வந்துருச்சு. சாவு வீட்டுல பணமா இருக்கணும், கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், அதையெல்லாம் மிஞ்சிட்டாரு சீமான். சீமானுக்கு வந்து எப்படின்னா இறந்து போனவனுக்கு கூட ஒரு புகழ் வந்து சேரக்கூடாது. இந்த ஆடியோ வாய்ஸ் போட்டிருந்தாரு, நான் அதிகாரத்துக்கு வருவேன் அப்போ உங்களை எல்லாம் சங்க நிக்க வச்சு சங்க இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆடியோ, அது இன்னும் அந்த ஆடியோ எல்லாம் இருக்கு. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் நியூரோ சயின்டிஸ்ட் ரஷ்யாவிலிருந்து கிருஷ்ணா முத்துகமரப்பன் பேச போறாரு. வணக்கம் சார். வணக்கம். லகரம் நேயர்களுக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் தோழர்களுக்கும் மீண்டும் வணக்கங்களும் நன்றிகள். பல இடங்கள்ல வந்து நீங்க ஒரு நாம் தமிழர் ஆதரவாளராக வந்து நாங்க பார்த்துருக்கோம். நிறைய இத்தனை காலகட்டமா வந்து நாம் தமிழர் மேல விமர்சனங்கள் பல இருந்தோம், அதை நீங்க அதை சப்போர்ட் பண்ணி தான் நேரம் எழுதுவீங்க பேசுவீங்க. ஆனா இப்ப வந்து அதை நாம் தமிழர் கட்சியை நீங்க விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது நம்ம அதாவது என்னை போன்ற தோழர்கள் பலரும் தமிழ் தேசியத்தில் ஆர்வம் இருக்கிற தோழர்கள், அப்புறம் சில இடதுசாரி சித்தாந்தவாதிகள் அவங்களும் தமிழ் தேசியத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, அது அவங்க நாம் தமிழர் ஆதரவாளர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரர்களோ அல்லது தோழர் சீமானுடைய ஆதரவாளர்களோ கிடையாது. அது அப்படி ஒரு பார்வை வந்து திராவிட இயக்கங்களால் பரப்பப்படுது. அது எப்படின்னா அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தேடல் ஏற்பட்டதுனால, தமிழ் தேசிய எழுச்சி ஏற்பட்டதுனால இங்கே இருக்க தோழர்கள் பலரும் அதுக்கு பல நேரங்களில் கட்சி சார்பு இல்லாதவங்க கூட தமிழ் தேசிய இயக்கங்களையும் அந்த கட்சிகளையும் அதில் இருக்க ஆளுமைகளையும் ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக ஆரிய திராவிட தாக்குதல்கள் அரசியல் தாக்குதல்கள் நிகழும்போது அதை தடுக்கிறாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க எழுதுகிறாங்க. அது நாம் தமிழர் ஆதரவாளர்களாக பார்க்கப்படுது. நான் என்னை நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான தமிழ் தேசிய அரசியல் கட்சி, அரசியல் தளத்தில் அதாவது ஓட்டு அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி, அது தமிழ் தேசிய அரசியலுக்கு அந்த கட்சியும் அவசியம். அதனால் அது தாக்கப்படும் போது உள்நோக்கத்தோட திராவிட ஆட்சியாளர்களால் குறிப்பாக தாக்கப்படும் போது அதை தடுக்கிறோம். அது பார்க்குறதுக்கு அந்த கட்சி ஆதரவாளராக தெரியுது, அது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் எந்தெந்த காரணங்களுக்காக திராவிட ஆரிய அரசியலை நம்ம எதிர்த்து கடுமையாக களமாடணுமோ அதே காரணங்களும் அதே செயல்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சியும் செய்கிறப்போ அதை நம்ம கண்டும் காணாமல் போக முடியாது. அது பல ஆண்டு காலம் எல்லா தோழர்களுமே அது ஒரு லார்ஜர் பிக்சரில் ஒரு குளோபல் வியூவில் வந்து நம்மளே நம்ம தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை வீழ்த்தக்கூடாதுன்ட்டு அமைதியாக இருந்தாங்க, பொறுத்து போனாங்க பல காலங்களில். அதோட எல்லையை தொற்றுச்சுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் அதோட எல்லையை தொற்றுச்சு. இனியும் அமைதி காப்பது வந்து தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்துவதாக இருக்கும், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை தவறாக வழிநடத்துவதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் ஒரு இனம் அழிஞ்சு இந்த போராளி இயக்கங்கள் அழிஞ்சு அதனால் ஏற்பட்ட எழுச்சியால் உருவான கட்சி அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, அது அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்,
அப்படிங்கிறதுனாலதான் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. அந்த விமர்சனங்கள் ரொம்ப ஆரோக்கியமான விமர்சனங்கள், அது அவசியம் விவாதிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையில வந்து சீமானை வந்து நீங்க விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கல்யாண சுந்தரம் கூட நீங்க வந்து மிக நெருங்கிய பழக்கம் உள்ளவர். சமீபத்தில் ஒரு பேட்டியில கூட சிங்கப்பூர்ல உங்களோட வந்து தங்கியிருந்ததா சொல்லியிருக்காரு. அப்படி அந்த அந்த காரணத்தாலதான் கல்யாண சுந்தரம் சொல்லிதான் நீங்க வந்து சீமானை வந்து விமர்சிக்கிறீங்களா? அதாவது இந்த சம்பவத்துல நிறைய விமர்சனங்கள் வருது. நான் மட்டும் இல்ல, நிறைய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள், பல காலங்களில் பல பிரச்சனைகளை தோழர் சீமானை வந்து அரணா காத்து நின்றவங்க, நாம் தமிழர் கட்சியை காத்து நின்றவங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்க. அதனால அந்த குற்றச்சாட்டு வந்து பொய்யானது, அது சும்மா அது ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். இதை பர்சனலாக என்கிட்ட கேட்கறதுனால, மேபி நான் பர்சனலாக கேட்கறதுனால சொல்றேன், மேபி நான் கல்யாண சுந்தரத்தோட நெருக்கமாக இருக்கலாம், மற்றவங்கெல்லாம் இருக்காங்களான்னு விஷயத்துல சொல்லுங்க. உங்க பேர் அடிபட்டுச்சு இந்த விஷயத்துல, உங்க பேர் அடிபட்டு. ஓ, என்னைய பர்சனலாக கேட்கறதுனால அது தவறு. ஏன்னா எனக்கு தோழர் கல்யாண சுந்தரத்தை விட தோழர் சீமான ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நெருங்கிய பழக்கம். அது எப்படி சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியில் குறிப்பா அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. கட்சிக்காரங்களுக்கோ அல்லது கட்சிக்காரங்களோட தொடர்புடையவங்க வீட்டுகளுக்கோ ஒரு அசாதாரண சூழ்நிலையில தான் போவாங்க. ஏதோ ஒரு விசேஷம் அல்லது ஒரு துக்ககரமான செயல்னு தான் போவாங்க. ஆனால் நான் பெரிதும் அறியப்படாத காலத்தில் கூட தோழர் சீமான் எங்கள் வீட்டுக்கு, கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நேரம் பல நேரம் மதியான வேலையில் வந்தார். சாப்பாடு நாங்கள் தயார் செஞ்சுருக்கல, அங்கே உட்காந்து ஒரு பல மணி நேரம் அவருடைய மதிய உணவை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க கிராம மக்களோட பேசிட்டு இருந்தார். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. கிராமங்களில் இந்த சாமி சாதின்னு இருக்கிற இடங்களில் அந்த மாதிரி அவர் பேசுனதுனால பல பேர் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. அதனால அவர் எனக்கு நல்லா கல்யாண சுந்தரத்தை விட தோழர் சீமான நல்லா தெரியும். அதை விட கூடுதலான ஐரோப்பிய தேசத்தில் ஒரு தடவை அவரோட பயணிச்சிருக்கேன். அப்போது அவரை பார்க்கறதுக்காக ஈழத்தமிழர்கள் அவர் மேலே இருக்க பாசத்தில் நிறைய உணவுகள் எல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவருக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு நான் அங்கே உடனே இருந்தேன். நல்லா இருக்கடா இதை சாப்பிட்றாருன்னு பாதியோட அது அவர் தட்டோட எனக்கு கொடுத்தாரு. அவர் தட்டிலே நான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, தஞ்சாவூரில் ஒரு தமிழ் தேசிய நிகழ்வில், அது அவங்க கட்சி நிகழ்வு இல்லை, ஒரு பொது நிகழ்வு, அதில் அவர் வந்திருந்தார். நானும் பல தோழர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் கட்சி தோழர்களோட படமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கையில் அவர் என்னை பார்த்துட்டு, நான் தூரத்தில் இருந்து என்னை பார்த்துட்டு, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த உலகத்திலே அவருக்கு மிக நெருக்கமான ஒரு உறவான ஒரு ரத்த உறவை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். இது என் தம்பி அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினார். தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா தோழர் சீமான் வந்து எனக்கு அவ்வளவு நெருக்கம். ஆனால் இது ரெண்டு விதமான நிலைப்பாடு. இங்கே நான் அவரை அண்ணனாக மட்டும் பார்த்தேன்னா நான் அவர் பின்னாடியே நிற்பேன், நான் அவர் ஒரு தோழராக பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நம்ம அரசியலுக்கு. ஏன்னா அண்ணன் தம்பின்னு பேசினோம்னா அதோட உறவு முறை வேறு. அடித்தாலும் பிடிச்சாலும் அது அண்ணன் தம்பி தான், கடைசி வரைக்கும் அவங்க கூடவே நிற்கணும். அதில் என்ன சிக்கல் வரும்னா, அவங்க தவறு பண்ணுறப்பவும் அவங்களை அண்ணனாக தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். தோழர்னு வர்றப்போ இது ஒரு கொள்கை உடன்பாட்டின் மேலே தான் அந்த தோழமை வருது. அவருடைய தமிழ் தேசிய கருத்துக்களும் அவருடைய வேகமும் அவருடைய வேட்கையும் பிடிச்சி தான் நான் அவரோட போய் சேர்ந்தேன். அவருக்கும் என்னை அதனால தான் பிடிக்கும். அதனால அந்த கொள்கையை அப்படி தோழர்னு பழகிறப்ப கொள்கையில் சிக்கல்கள் வரும்போது நம்ம விளைவிக்கலாம், இல்லைன்னா கொள்கையும் உறவையும் போட்டு பின்னி பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் ரசிகர் மன்றமாக தான் இருக்க முடியும். அதனால கல்யாண சுந்தரத்தை விட எனக்கு தோழர் சீமான் தான் மிக மிக நெருக்கம் அப்படிங்கிறத சொல்லி. இவ்வளவு நெருக்கம் அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு கூட பழகிருக்கீங்கிறீங்க. ஆனால் சீமானை இப்போ வந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? தோழர் சீமானை விமர்சிக்கிறதுக்கான காரணம் இப்போ திடீர்னு ஏற்பட்ட காரணம் இல்லை. அதாவது பொதுவாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட ஏதோ தோழர் கல்யாண சுந்தரத்துக்காக இது எதுக்குற மாதிரி கேட்குறீங்க, அது அப்படி இல்லை. இது ஒரு நோய் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு புற்றுநோயை போன்ற ஒரு நோய் ரொம்ப காலமாக அது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அது வெளி அதாவது கட்சிக்குள்ளே இருக்கவங்க, தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த சிக்கல் தெரிஞ்சுது. இப்போ அந்த நோயோட சிம்டம் வெளிப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான சிம்டம் தான் தோழர் கல்யாண சுந்தரமே ஒழிய அவரே முழு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ உருவாகியிருக்க பிரச்சனை விவாதிக்கப்பட வேண்டியதுங்கிறதுனால தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறோம். குறிப்பாக அது என்ன அப்படின்னு கேட்டால், நீண்ட காலமாக இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி துவங்கிய காலத்தில், அவர் ஆரம்ப காலத்தில் அது பெரிய நிறைய போராளிகளாலும் கருத்தியலாளர்களாலும் சித்தாந்தவாதிகளாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம். அப்போல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தார். அப்புறம் காலப்போக்கில் நிறைய கூத்தாடிகளையும் அரசியல் அறிவு இல்லாத, அரசியல் பிறக்கை இல்லாத லும்பன்களை கூட்டி
சுத்தி வச்சுக்கிட்டாரு பக்கத்துல. அது அப்போதே விமர்சிக்கப்பட்டது. ஒரு மூணு நாலு ஆண்டுகள் கட்சி துவங்கி ஒரு 3-4 ஆண்டுகள்ல அது விமர்சிக்கப்பட்டது. ஆனா வெளியில வெளிப்படையா சொல்லலை, ஏன்னா அது கட்சிக்கு வீக்காயிரும், தமிழ் தேசிய அரசியலுக்கு வீக்காயிரும்னு பேசல. அதாவது இந்த மாதிரி லும்பன்களும் கூத்தாடிகளும் பக்கத்துல இருந்துச்சுன்னா இவருடைய அரசியல் பயணம் பாதிக்கப்படும், இவருடைய அரசியல் நோக்கங்கள், இவருடைய அரசியல் கருத்தியல்கள்லாம் பாதிக்கப்படும்ங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. அவரு உண்மையான சித்தாந்தவாதிகளையும் கருத்தியலாளர்களையும் தள்ளி வச்சுட்டு இவங்களை தான் பக்கத்துல வச்சிருந்தாரு. அந்த முனைகள் அப்போதே இருந்துச்சு, ரொம்ப காலமா போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணாரு, இவரோட பொசிஷன், இவரோட பதவி வந்து நல்லா கன்சாலிடேட் ஆனப்போ, நல்லா இப்போ பதவி நல்லா இறுகி போனதுக்கு அப்புறம் அவங்கள தள்ளி வச்சது மட்டும் இல்லாம அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்துல எல்லாம் முக்கியமா இருந்தவங்க எல்லாம் இனிமே இங்க செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வெளியேட்டாங்க. தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட ஆரிய அரசியல்கள் மாதிரி வெளியேறப்ப பெரிய அளவுல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு டீசெண்டா வெளியில போயிருவாங்க. அது குறிப்பா சொல்லணும்னா நம்ம காரைக்குடி மைக்கேல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல ஒரு முக்கியமான ஆளு, பெரிய சிந்தனையாளர், அவர் காமராஜர், இறந்து போன காமராஜர் கூட சொல்லலாம். இவங்க எல்லாம் மெதுவா வெளியேறிட்டாங்க. அப்புறம் வெளியேறாம ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களையும் இவர் என்ன பண்ணாரு, பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு கருத்தியலோட ஒரு சித்தாந்தத்தோட இருக்கிறவங்க, இவர் தவறு பண்ண இல்லை கேள்வி கேட்பாங்க எல்லா நேரத்திலும். இங்க காட்டியும் அதிகப்படியான பெரிய தவறுகளை பண்றப்ப கேள்வி கேட்பாங்க, இவருக்கு அது பிடிக்காது. இயல்பாவே இவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் மனநிலை உள்ளவர். இவருக்கு அந்த இல்லை, அவர் தானே கட்சி தொடங்கினாரு, அவர் தான் கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் தான் இதுக்கான முடிவு எடுக்க முடியும். அப்படி அவர் எடுக்கிற முடிவுல வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளில போய் வேற கட்சி தொடங்கிங்க, இதே மாதிரி நீங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசுங்கன்னு அவர் தான் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது இதை நான் முடிச்சிடறேன், இந்த பழைய பதில முடிக்கல. ஸோ இந்த மாதிரி கட்டம் கட்டி அனுப்பினாரு, அதுக்கு ஒரு குறிப்பா என்னால ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அதோட தொடர்ச்சி தான், நான் அதுக்கே தான் வரேன், உங்க கேள்விக்கு தான் நான் வரேன். நான் நீங்க இந்த கேள்வி கேட்காட்டி நான் இந்த பதில சொல்லியிருப்பேன். என்னன்னா, இப்போ சில மாவட்டங்கள் எனக்கு தெரியும், தொடர்ச்சியா தமிழ் தேசிய அரசியல கவனிச்சதுனாலையும் சில தோழர்கள் இருக்கிறதுனாலையும் அவங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ ஒரு மாவட்டத்துல இருக்காங்கன்னா இவருக்கு சில அங்க இருக்க மண்டல செயலாளரையோ அல்லது மாவட்ட செயலாளர்களையோ அவருக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னா, அங்க அவங்களுக்கு பேரலா இன்னொரு எந்த அரசியல் புரிதலும் இல்லாம இந்த கூத்தாடிகள் ஒரு குரூப்பை உருவாக்குவார் பேரலா. இதெல்லாம் திராவிட அரசியல் கட்சியில இயல்பா நடந்தது காலங்காலமா. அப்படி உருவாக்கி ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாரு, உங்க மாவட்டத்தை பத்தி கலந்தாய்வு நடத்தணும்னு அந்த மாதிரியான லும்பன்களை வர சொல்லுவாரு. சென்னையில வந்து கலந்தாலோசனை நடந்து ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு தெரிய வரும், அந்த மண்டல செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் தெரிய வரும். அப்புறம் அது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அது வந்து பிளேட்டன் சிக்னல் தானே, யூ ஆர் நத்திங் டு மீ அப்படிங்கிற சிக்னல் தானே அது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வெளியேறிடுவாங்க. இது மாதிரி வெளியேற்றப்பட்டவங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் அதாவது நான் மத்திய அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மத்திய மாவட்டங்களை சொல்கிறேன். திருவாரூர், தஞ்சாவூர், இந்த கீழத்தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி, இந்த பகுதிகளெல்லாம் இது மாதிரி பலரையும், அதாவது குறிப்பிட்டே சொல்லணும்னா தோழர் பாரதி செல்வன், தோழர் கலை, அப்புறம் தோழர் நல்லதுரை, அண்ணன் குகன்குமார், தோழர் சத்யா, அப்புறம் மாறன், ஜெயசீலன், இது மாதிரி சிலர் திருப்பி போய் சேர்ந்துட்டாங்க, சிலர் நீக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து ஒரு ஆளுமையோட கேள்வி கேட்கறாங்க. பெரிய பெரும்பாலும் இந்த மத்திய மாவட்டங்கள் உள்ளவங்க தான் இருக்காங்க அதுல, ஏதோ அதாவது அவர் சார்ந்த பகுதிகள் தான். ஐயநாதன் கூட வந்து தஞ்சை பகுதி தான். ஆமா ஆமா, அதாவது இதுல எதுவும் கான்ஸ்பிரசி இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஆமா, ஒண்ணு இவங்க எல்லாம் அண்ணன் முத்துக்குமாரோட நெருக்கமா இருந்தாங்க, சுப முத்துக்குமாரோட நெருக்கமா இருந்தாங்க. அவர் அது ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு தோழர் சீமானுக்கு, அதனாலன்னு பாக்குறத விட இது நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதி. நான் அந்த பகுதியை சேர்ந்தமே, உங்க கூட எல்லாம் நெருக்கி பழகினவங்கிறதுனால எனக்கு தெரியும். இது மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுக்கவே இது மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. நேற்றைய பேட்டியில கூட அண்ணன் குகன்குமார் இதுதான் சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளரை தொடர்ந்து ஒரு வருஷம் வச்சிருந்திருக்கீங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 5 மாவட்ட செயலாளர்களை இது வரைக்கும் மாத்திருக்கீங்க. இது குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு தொகுதிகளில் 7-8 மாவட்ட செயலாளர்களை மாத்திருக்காங்க. சென்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் என்ன வேட்பாளர்கள் பலரும் இப்ப கட்சியிலே இல்லை. இது மாதிரியான பெரிய குளறுபடிகள் இதெல்லாம் தான் குற்றச்சாட்டு. இதுதான் சரியான குற்றச்சாட்டு. நீங்க கேட்ட கேள்வி, அடுத்த கேள்வி வந்து, இது அவர் கட்சி தானே, அவர் அதானே கேட்டீங்க, முடிவெடுக்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும், வேற யாரும் முடிவெடுக்கிறது, எல்லா கட்சியிலையும் அந்த தலைவர் தானே முடிவெடுப்பாங்க. இது முழு பொய் முதல்ல. இதுல ரெண்டு பொய் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு யாரும் உரிமை கோர முடியாது, இது வந்து தனிச்சொத்து இல்லை.
அரசியல் என்பதே மக்களுக்கானது தான். அப்போ அது அதுக்கான கட்சிகளும் நிச்சயமும் மக்களுக்கானது தான். அந்த கட்சி வந்து இவர் வந்து பாரிவேந்தர் கூட இதை சொல்ல மாட்டார். பாரிவேந்தர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் கட்சி நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அவரும் இதை சொல்ல முடியாது. அரசியல் சட்டமே அப்படிதான் சொல்லுது. இவர் ஒரு டைரக்டர், இவர் பணத்தோட வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த பணத்தை வச்சு இனத்துக்காக வந்து நிறைய இடங்களில் சிறைப்பட்டிருக்காரு தன்னோட வாழ்க்கையை. ஏன் அதை தான் பேசுறோம். அதனால இவரோட கட்சின்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தான் அடிக்கடி பேசுவார், அமெரிக்காவை பாருங்கள், கிரேட் பிரிட்டனை பாருங்கள், அப்புறம் நல்ல சோசியல் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு அட்வான்ஸ்ட் தேசங்களான நார்வே, ஃபின்லாண்டு, இது ஸ்வீடன்லாம் பாருங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஓட்டு மட்டும் போட சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே இருக்க அரசியல் இவர் பார்க்க சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல டெமோக்ரஸியை கொண்டு வர்றதுக்கு இப்போ இருக்கிறதே நியூ லிபரல் டெமோக்ரஸி, கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸி, அதிலே மக்களுக்கு குறைவான உரிமைகள் தான் இருக்குது. இதையே போராடி தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவங்கள், அப்புறம் கலோனியல் ஆட்சி, அதெல்லாம் தாண்டி போராடி பல உயிர்களை, பல லட்சம் உயிர்களை இழந்து தான் இந்த டெமோக்ரஸி வந்திருக்கு. இந்த டெமோக்ரஸியை எப்படி உருவாக்குறதுக்கு நிறைய கோட்பாடுகளும் தத்துவங்களும் இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு கட்சி, அதுக்காக போராடுற அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு டெமோக்ரஸி இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸிங்கிறது. இதை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. மார்க்ஸே சொல்லியிருக்கிறாரு, ஜிஜக் எழுதியிருக்காரு, சாம்ஸ்கி எழுதியிருக்காரு, எல்லாரும் எழுதியிருக்காங்க. இவர் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத தலைவர்களை கோட் பண்ணுவார். முக்கியமான இதையே வாசிக்காமல் இருக்கிறாரு. அதை அவர் முதல்ல கற்றுக்கணும். இரண்டாவது போய் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. 2008 இனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அப்போ தான் முதல் முதலாக தெரிஞ்சு நமக்கான ஒரு அரசியல் இல்லாமல், நமக்காக ஒரு தலைவர் இல்லாமல் நிராயுதவாணிகளாக நிற்கிறோம்னு தெரிஞ்சு. அப்போ தான் அந்த போராளிகளும் சித்தாந்தவாதிகளும் கருத்தியலாளர்களும் ஒன்று சேர்ந்து காமராஜ், அவர் மைக்கேல், சுபமுத்துக்குமார், ஐயா மணிவண்ணன், இன்னும் பல ராஜீவ், தோழர் ராஜீவ்காந்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கான ஒரு இயக்கத்தை கட்டணும்ட்டு தான் அந்த வேலையில் இறங்கினாங்க. துரதிருஷ்டவசமாக இன்னும் நம்ம மக்கள்கிட்ட வந்து சினிமா கவர்ச்சியும் பேச்சாளுமையும் நிறைய கிளாமர், புரட்சிக்கு கூட நம்மளுக்கு கிளாமர் தேவைப்படுறதுனால அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சீமான் திராவிட அரசியல் மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்தார். சுபவியோடையும் அந்த தோசைமாறன் என்று சொல்லக்கூடிய அவரோடையும் தான் மேடைகளை பகிர்ந்துக்கிட்டு இருந்தார். சரி, நம்ம ஆள் தானே, அவர்கிட்ட கொடுக்கலாங்கிறதுனால தான் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ கூட இவர் மறுத்ததாக தான் சொல்கிறாங்க எல்லாரும், அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க முதல்ல மறுத்ததாகவும் அப்புறம் ஏற்றுக்கிட்டதாகவும். அப்படி கூட பார்க்க போனால் சீமான் வந்து தன்னைத்தானே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பதவிங்கிறது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் இருங்க, அந்த பதவி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி, அது வந்து தலைவர் பதவி இல்லை. அதோட அதை டிரான்ஸ்லேட் அதோட மீனிங்கே என்னன்னா சீஃப் ஆர்கனைசேசர் தான், ஆர்கனைசர் தானே அவர், பார்ட்டியோட ஆர்கனைசர் அவர். அவருக்கு அவரோட சொந்த கட்சி இல்லை, இது மக்களால் நடத்தப்படுற கட்சி, மக்களுடைய பணத்தால் நடத்தப்படுற கட்சி, மக்களுடைய உழைப்பால் நடத்தப்படுற கட்சி. நீங்கள் வந்து அவர் கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னா போய் மேடையில் பேசுறது மட்டும் தகுதி கிடையாது. கோபாலசாமி இதை விட கூடுதலான மேடைகளில் பேசியிருப்பார். அவர் திருச்சி சிவா இதை விட கூடுதலான மேடைகளில் பேசியிருப்பார். கருணாநிதி பேசாத மேடைகள் இல்லை. இது மாதிரி எத்தனையோ பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க பேச்சாளர்களுக்கெல்லாம் உடனே கட்சி உரிமையாகிவிடாது. நிச்சயமாக சீமானுடைய பங்கு நிறையா இருக்குது. அவர் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. வெறும் ரசிக கூட்டம், அஜித் விஜய் அப்படின்னு ரசிகர் கூட்டமாக இருந்த மக்களை தமிழ் தேசிய அரசியல் நோக்கி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு ஒரு கட்டத்தில்னா, விஜய்க்கும் அஜித்துக்கும் இருந்த ரசிகர்களை சீமானின் ரசிகராக மாற்றுறாரு. தமிழ் தேசிய தத்துவார்த்த தலைமையை ஏற்றுக்க வைக்காம இவரோட ரசிகர்களை மாற்ற பார்க்குறாரு. அதுதான் இப்போ கான்ட்ரடிக்ஷன். இதுதான் அந்த பிரச்சனையோட கோரே. அதாவது தத்துவத்தை தலைமையேற்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இது என் கட்சி, என் இஷ்டப்படி தான் நடத்துவேன், நீ உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போ அப்படின்னு பேசுறாரு. அதற்காக அவர் வெக்கப்பட வேண்டும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கட்சி மக்களின் பணத்தால் நடத்தப்படுற கட்சி, பல தோழர்களால் பல உயிரையும் பலர் கொடுத்துருக்காங்க, அவங்களால அவங்களோட தியாகத்தினால வளர்ந்த கட்சி. இந்த கட்சி இவர் உரிமை கோர முடியாது. இவர் உண்மையாகவே இவரால் தான் இந்த கட்சி வளர்ந்தது, இவர் தான் இந்த கட்சிக்கு உரிமைன்னு நினைச்சார்னா இந்த கட்சியை விட்டுட்டு இவர் தான் போய் தனியா பேரலா இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு என்னால்தான் இந்த கட்சி வளர்ந்துச்சு, நான் தான் ஒரிஜினல் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இவர் தான் ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அதை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்த காலத்தில் இருந்தவங்க யாருமே இல்லை. அதனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு உரிமை வந்துடுறாரு. எந்த அந்த டெமோக்ராட்டிக் இதுவும் அவங்க கட்சிக்குள்ள நடக்கல. அதாவது அரசியல் கட்சியாக பதியப்பட்ட எந்த கட்சியும் 5 காலத்துக்குள்ள உட்கட்சி தேர்தல் நடத்தணும், அதோட ஃபங்க்ஷனரிஸை ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அதைத்தான் பிரிட்டனில் பாருங்கள், நார்வேல பாருங்கள், ஸ்வீடனில் பாருங்கன்னு இவர் பேசணும். ஏன்னா அங்கெல்லாம் உட்கட்சி ஜனநாயகம் இருக்குது. முதல்ல உட்கட்சி ஜனநாயகம் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தேசத்தின் ஜனநாயகம். அங்கே வந்து உட்கட்சி ஜனநாயகம் தேர்தல் நடத்தி அது சீக்ரெட் பேலட் வச்சு தான் கட்சி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம இப்போது கூட பார்த்து வருகிற அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் அங்கே வந்து
அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குமான தேர்தல் உட்கட்சி தேர்தல் ஒரு பெரிய தேர்தல் திருவிழாவை போல நடக்குது. அதுதான் முடிவு பண்ணுது யாரு தலைமை வேட்பாளர்னு. ஸோ அதையெல்லாம் பத்தி பேசாம என் கட்சி என் கட்சின்னு பேசுறது குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ள யாரையும் கூட சிரிக்கத்தான் வைக்கும். இவர் வாயாலங்காரமா உணர்ச்சிகரமா பேசுறதுன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அவங்க ரசிகர்களுக்கும் அது புரியாம இருக்கலாமே ஒழிய அப்படி பேசவே கூடாது. மிகப்பெரிய தவறு இவர் பேசினதுல, இது வந்து மிகப்பெரிய தவறான ஒண்ணு, அது ஆராயப்படணும் விவாதிக்கப்படும். நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, அவர் வந்து நிறைய பேர் சேர்ந்தா கட்சி தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவரு சமீபத்துல கூட ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு, இயக்கத்துல இருந்து தலைவர் பிரபாரன் வந்து என்ன பிரபாரன் வந்து என்னை வந்து உளவு பார்த்தாரு, உளவு பார்த்து நான் சரியானவனா அப்படின்னு தேர்ந்தெடுத்துதான் இந்த பாதையை அவனுக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க, இந்த அரசியல் பிரிவு இந்த அரசியல் கட்சிக்கான ஒரு அடித்தளம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான யூகங்கள் அவர் அங்க போய் சாப்பிட்டது, கறி சாப்பிட்டது, வச்சது, போனது வந்து நம்ம தமிழ் தேசிய அரசியல அப்படிங்கிறாரு. அது அந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம அது விவாதிக்கிறது கூட குறைந்தபட்சம் நான் பதில் சொல்வதற்கு தகுதி இல்லாத கேள்விங்கிறதுனால அதை நான் கடந்து போக விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீமான் ஆதரவாளர்களா அறியப்பட்ட நீங்கள்லாம் அவரை விமர்சிக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணமா வந்து சமீபத்துல வந்து அவரோட பேட்டி தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அது உண்மையிலேயே அந்த பேட்டியை பார்த்து தான் நீங்க வந்து அதுக்கு பிறகுதான் நீங்க விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நம்ம அதை சொன்ன மாதிரி அதுதான் பிரச்சனை. இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, அதுக்குள்ள ஒரு சிம்டம் இருந்து அந்த சிம்டமா வெளிப்பட்டுச்சு இந்த பிரச்சனைகள்லாம். அந்த பேட்டி தோழர் ஏகலைவன் பேட்டி எல்லாம் அப்படித்தான். ஆனா அது குறிப்பா, ஆமா அது குறிப்பா அது விவாதத்தை தூண்டுச்சுங்கிறது உண்மைதான். ஏன்னா அதுல அவர் பேசுனது அந்த 37 நிமிஷமும் பொய் தான். அவருடைய உடல் மொழி, அவர் பேசிய விஷயங்கள், இது என்னுடைய கட்சி, அது இது இணையம், அவன் எழுதுறான் இவன் எழுதுறான்னு ஒரு கட்சி தலைவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாம அது பேசுறேன். இதே கருத்தான் கல்யாணசுந்தரமும் சொல்றாரு, 37 போயின்னு சொல்றாரு. நான் அதை விரிவா சொல்றேன், அதை விரிவா சொல்றேன் கேளுங்க. நான் குறிப்பிட்டு ஒண்ணு சொல்றேன். அதாவது இந்த திராவிட அரசியல் கட்சிகள், அதுல இருக்க திராவிட கழிச்சடைகள் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சியை பிடிக்காம நம்ம மேல ஒரு, அதாவது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மேலும் ஆளுமைகள் மேலும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும். அதுல ஒரு வளமையான குற்றச்சாட்டு என்ன, அதுல இருக்க சில அந்த மாதிரி கழிச்சடையான சில தோழர்களே சில பெண்களை வைத்து என்ன பண்ணுவாங்க, என்னை வந்து தமிழ் தேசிய கட்சியிலேருந்து ஒருத்தன் இப்படி விமர்சிச்சிட்டான், அப்படி விமர்சிச்சிட்டான், இணையத்தில் அங்கே எழுதிட்டான், இங்கே எழுதிட்டான்ட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சு அது அவங்களோட அந்த திடல் தில்லி ஊடகங்கள் வழியாக கடுமையாக பரப்புவாங்க. அது அந்த மாதிரி பரவி வர்றப்போ அது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கப்போ பல நேரங்களில் தோழர் சீமான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்கள் கட்சியில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாருமே படித்தவங்க, குறைந்தபட்சம் ஒரு பொறியியலோ அல்லது முதுநிலை இளநிலை பட்டதாரிகளாக தான் இருக்காங்க, இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டாங்க. அதே நேரம் நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்காகவும் நம்ம மேலே அவதூறு பரப்புறதுக்காக யாராவது ஒன்று நம்ம படத்தை வச்சுக்கிட்டு அந்த வேலைகளை செய்யலாம். எங்கேயோ ஒரு மூலையில் எவனோ ஒரு செய்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாது. அப்படி பார்க்க போனால் என்னை பற்றியெல்லாம் எவ்வளவோ எழுதுறாங்க, அது இணையத்தில் அது ஒரு சகஜ உலகம் முழுக்க அது ஒரு சகஜமான நிகழ்வாக நடந்துகிட்டு வருது. அதனால ஒரு வேளை என் கட்சி பொறுப்பாளர் அந்த மாதிரி செஞ்சுருந்தானே என்கிட்ட சொல்லுங்கள், நான் அறிவுறுத்துறேன். இல்லாட்டி சும்மா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க, இது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவார். இதெல்லாம் அந்த திராவிட கழிச்சடைகள் வைத்த குற்றச்சாட்டுக்கு இவர் சொன்ன பதில். இப்ப பாருங்க, அந்த கழிச்சடைகள் செஞ்ச கழிச்சடை வேலையை இவரும் செய்கிறார். அதாவது தோழர் ராஜீவ்காந்தி அல்லது தோழர் கல்யாண சுந்தரத்தோட பக்கத்துல எவனாவது எழுதுறதுக்கு அவங்க பொறுப்பேற்க முடியாது, அது ஒன்னொன்னுக்கும் போய் பதில் சொல்ல முடியாது. அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, இவர் தான் இதுக்கு முன்னாடி சொல்றாரு, அதாவது இவர் கட்சியில பயணிச்ச தோழர்களையே கேள்வி கேட்ட உடனே அவங்களெல்லாம் சுண்டக்க பசங்களான்னு தூக்கி எரிஞ்சிட்டு சொல்றாரு, இணையத்திலே வந்தார்கள், இணையத்திலே வந்து சேர்ந்தார்கள், இணையத்திலே பேசினார்கள், இணையத்திலே விமர்சனம் செய்தார்கள், இணையத்திலே வெளியேறிவிட்டார்கள். அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு 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 ஆர்கியூமெண்ட். ஏன்னா வேர்ல்டே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இவர் தான் சொல்றாரு, என் கட்சியில் இருக்கவன் எல்லாம் படித்தவன், அவன் படித்தவன் அந்த மாதிரியான டூல்ஸை தான் பயன்படுத்துவோம். உலகம் முழுக்க பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இணையத்து மூலமாக தான் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அதில் தான் அந்த கருத்தாக்கங்கள் நிகழ்வு. அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் வெளியில இருந்து, அதாவது தேசிய ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரிய திராவிட கட்சிகளே ஒத்துக்குது இணையத்தை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்திருப்பதும், அதை வந்து ஆள்வதும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் தான், குறிப்பா நாம் தமிழர் தான் சொல்றாங்க. அதுதான் இவங்களோட அட்வான்டேஜ். இவருக்கு பிடிக்கல, இவர் கேள்வி கேட்கப்பட்டாருங்கிறதுக்காகவே அவர் அவங்களை சுண்டக்கா பசங்கிறது, ஓடிடுங்கிறது, போங்கிறது, நீங்க இணையத்திலே வந்து இணையத்திலே போயிட்டீங்கிறது. அப்படி அதை வந்து பொருட்படுத்தாதவர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தோழர் பக்கத்துல எழுதுறதுக்கு ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாரு, அதையும் துரோகிங்கிறாரு. இவர் மேல பாருங்க, இவர் எந்தெந்த குற்றச்சாட்டுகளால் இவர் வந்து பாதிக்கப்பட்டாரோ அதே குற்றச்சாட்டை இவருக்கு பிடிக்காதவங்க மேல இவர் வைக்கிறாரு. அப்ப அந்த திராவிட அரசியலின் எச்சம் இவர்கிட்ட இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. அதையும் தாண்டி வாதத்துக்கே ஒண்ணு வச்சுக்குவோம், ஆமா ராஜீவ்காந்தியோ தோழர் கல்யாண சுந்தரமோ பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, தலைமை பதவிக்கு வர ஆசைப்பட்டாங்க,
இவரை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா கூட அது சீமானுக்கும் கல்யாண சுந்தரத்துக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. இது வந்து தமிழ் தேசிய பிரச்சனை இல்லை, இது தமிழ் தேசிய துரோகம் இல்லை. இதுக்கு நீங்க தலைவரை பயன்படுத்தி சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கொலை செய்ய போறான் இதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் அசிங்கமான செயல். கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருந்திருந்தா நீங்க கட்சியில பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்டி உங்களுடைய பவரை காட்டியிருக்கலாம், தம்பிகளா என்னை கட்சி நம்பிதான் கட்சி இருக்கு, நான் தான் நடத்துவேன், நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லலாம், அல்லது அதை விவாதிக்கலாம், அவங்களுக்கு முன்னாடியே விவாதித்து அவங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா இவங்களை கட்சியை விட்டு நீக்கிருக்கலாம். ஏன் இந்த அராஜக போக்கு, ஏன் இந்த இந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் மனநிலை காலங்காலமா இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு? கட்சி துவங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலம் கழிச்சதுல இருந்து கட்சி எப்போ நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சாங்களோ வந்து சேர ஆரம்பிச்சாங்களோ இந்த திமிரும் இந்த ஆணவ போக்கும் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல, இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு பின்னாடி சீமானை இயக்குறது, சீமான் பின்னாடி யாரும் வந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீமான் கூட ரொம்ப நெருங்கி பழகிறீங்கன்னு சொல்றீங்க, கட்சிக்கு முன்னாடியே இருந்து அவரோட பழகிறீங்க. இல்ல, நான் அவரோட நெருங்கி பழகினதுனால இதை சொல்ல வரல, ஆனா இதுல இதுல ஒரு மிக ஆபத்தான போக்கு இருக்கிறதுனால இதை நம்ம நுட்பமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு, இவர்கிட்ட ஒரு இந்த இந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் மனநிலை வந்தது காரணமே இவர் இவருக்கு அந்த பதவி மேல ஒரு பெரிய வெறி இருக்கும். அவருடைய பேச்சுக்களை கவனிச்சா பல காலமாக இதுதான் சொல்லுவார், நான் தானே தலைவர் அப்படிம்பாரு, நான் முதலமைச்சராக வந்துட்டா ஈழத்தை வந்து பிடிச்சிடலாம் பாரு, போலீஸ் அனுப்பி இலங்கையோட சண்டை போடலாம் பாரு. அவருடைய அரசியல் புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கு. அது காரணம் வந்து அந்த பதவி மேலே இருக்கிற குறியும் வெறியுமா தான் இருக்கணும். அதை நிறையா தனிப்பட்ட முறையில் நடந்த டிஸ்கஷனில் கவனிச்சிருக்கலாம். அப்புறம் நிறையா விமர்சனங்கள் வைப்பாங்க, அதாவது திராவிட போர்வையில் ஒளிந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய மேற்பதினேழு இயக்கங்கள் அந்த மாதிரியான இயக்கங்கள் கூட இதை முதலமைச்சர் தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இவர் அந்த முதலமைச்சர் பதவியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது முழு நேரம், அதுல இவருக்கு நிறைய பற்று உண்டு. அந்த ஆணவம் தான் அவரை வந்து பல நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சுச்சு. அது கேள்வி கேட்கப்படும் போது, அவருடைய தலைமை பதவி கேள்விக்கு உள்ளாகும் போது அவர் உச்சபட்ச கோபத்துக்கு போயிடுறார். அது ஒண்ணு. ஆனா அது இருந்தா கூட அதை ஒரு சராசரி அது தமிழ் தேசிய அரசியல் இதை ஏற்றுக்க முடியாது, ஒரு சராசரி அரசியல்வாதியா சரின்னு விடலாம். ஆனா அதுக்கும் பின்னாடி நான் என்ன இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு பாக்குறேன்னா, தமிழ் தேசிய அரசியல் மாதிரி ஒரு போர்க்குணமுள்ள அரசியல், ஒரு சித்தாந்த அரசியலை இந்தியன் ஸ்டேட் வந்து விரும்பாது, இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து விரும்பாது, தேசிய இன அரசியலை விரும்பாது, அதை முழுக்க முழுக்க குழப்பறதுக்கு தான் வழிபார்க்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல அதை ரொம்ப நாளைக்கு தடுத்து வைக்க முடியாது. ஏற்கனவே திராவிடம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு, திராவிடத்தை மக்கள் விரும்புறது இல்லை. திராவிடம் இனியும் ரொம்ப நாளைக்கு, அதாவது தேர்தல் அதை மத்திய அரசோடு இவங்க ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு தேர்தல் தில்லுமுடி தில்லு இவிஎம் வந்து தில்லுமுள்ளு பண்ணி வெற்றி பெற்றால் கூட அது ரொம்ப நாளைக்கு நடக்காது, ஒரு கட்டத்தில் அது புரட்சியாக கூட வெடிக்கலாம். இதை இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரும். அதுக்கு ஒரு மாற்று முகத்தை கொண்டு வந்தே ஆகணும். அது வெறும் ரஜினி கமலை மட்டும் வைக்க முடியாது, அது இன்னும் பிரச்சனையாயிரும். அப்போ ஒரு முற்போக்குங்கிற மாதிரி ஒரு போலி முற்போக்கு முகத்தை அவங்க இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கான சமிக்கைகளை அவர் அனுப்புறாரோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எல்லா சித்தாந்தவாதிகள், எல்லா கொள்கைவாதிகள், எல்லா கிட்டத்தட்ட போராளிகளாக வாழ்ந்தவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் லும்பன்களை மட்டும் கட்சியில் வச்சுக்கிட்டு இவருக்கு எந்நேரமும் இவர் அண்ணன் வாழ்க, தாய் புலியே தந்தை புலியேன்னு மேடைகளில் பேசுறவங்க, அது மாதிரி எழுதுறவங்க, அவங்கள மட்டுமே வச்சிருக்காரு. இருக்கிற கடைசியா இப்ப இருக்கிறவங்க யாராலையும் ஒரு சித்தாந்தம் பேச முடியாது, யாராலையும் ஒரு பொதுவுடைமை கட்சிக்காரங்களோட போய் விவாதத்துல ஈடுபட முடியாது. இப்படி எல்லாம் வச்சிருக்கிறது காரணம், இவர் மறைமுகமா ஒரு சிக்னல், அதாவது திராவிடம் போலவே திராவிடத்துக்கு பதிலாக தமிழர்கள் பெயரில் நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், என்னையும் கவனிங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு சிக்னல் கொடுக்குறாரோன்னு தோணுது. அதை வந்து அரசியல் நோக்கர்களும் தமிழ் தேசிய அரசியல் ஆர்வம் உள்ளவர்களும் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தில் அக்கறை கொண்ட நாம் தமிழர் தோழர்களும் உன்னிப்பா கவனிக்கணும். இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியில வந்து நீங்க இப்படி விமர்சனம் பண்ணி பலவீனப்படுத்துறது வந்து சரியான பாதையா இருக்கும்? இல்ல, இது வந்து பலவீனம் இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான செயல் தான். இது இந்த மாதிரியான விவாதங்கள் எப்பவும் நடக்காது. திராவிட கட்சிகள்ல எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க. அது ஈவர காலத்துல இருந்து, அண்ணாத்துறை காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து, கருணாநிதி காலம் வரைக்கும் இந்த மாதிரியான விவாதங்கள் பெரிய அளவுல நடக்காது. நம்ம கட்சியில, அதாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள்ல, நாம் தமிழர்ல இந்த முரண்பாடு ஏற்பட்டு இது விவாதமாவது நல்லது. அது குறிப்பா அந்த கட்சியிலேயே பலருக்கும் இது பெரிய மன உளைச்சலை தந்திருக்கு. அவங்களே அதை பத்தி பேசுறாங்க, எழுதுறாங்க. நிறைய நாம் தமிழர் கட்சி தோழர்கள், அதாவது முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் பொறுமை காத்துருங்க, அதிகம் விமர்சனம் பண்ணாதீங்க, இது சூசைடா போயிடும் அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட பேசுறாங்க. அதனால இது விவாதம் ஆயிருக்கிறது நல்லது, இது மேலும் விவாதிக்கப்படணும். ஏன்னா அதோட நோக்கம் தான் இது. இது வந்து முழுக்க கல்யாண சுந்தரம் ஆதரவு, கல்யாண சுந்தரத்தை திருப்பியில கட்சியில சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுல இது முடிஞ்சிடாது. இது ஏன் நடந்தது, இது ஏன் இப்படி தொடர்ச்சியா நடக்குதுன்னு அது பேசப்பட்டு இது அண்டூ பண்ணணும். சும்மா கல்யாண சுந்தரத்தை ராஜீவ்காந்தியின் திருப்பியில கட்சியில சேர்த்துக்கிறதுனாலயோ, அல்லது குவன்குமார் திருப்பி கட்சியில சேர்த்துக்கிறதுனாலயோ இது தீர்வு இல்லை. இதோட நோக்கம் என்ன, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது எப்பவுமே நடக்கக்கூடாதுங்கிறது கொண்டு வரணும். அதுக்கான படியா இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கும்னு நம்புறேன். அது அதனால இது எப்படியும் வீக்கன் பண்ணல. இது தமிழ் தேசிய அரசியலுக்கு இது ஒரு நல்ல ஒரு
திசையை காட்டுது. இல்ல இவ்வளவு குழப்பங்கள் வந்ததுக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்கா? இப்ப சவுக்கு சங்கர் போஸ்ட் போடுறதா இருக்கணும், சுந்தரவள்ளி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு சதி மாதிரில சொல்றாங்க. இதை வந்து ஏதோ ஐபேக் சதி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் தேசிய அரசியலை சமாளிக்க முடியாம தான் ஒரு கார்பரேட் நிறுவனத்தை இங்க கொண்டு வந்தாங்க. ஐபேக் போன்ற நிறுவனங்களை இங்க கொண்டுட்டு வந்தது இந்த தமிழ் தேசிய அரசியலை சமாளிக்கதான். அவங்க நிச்சயமா வந்து சென்ஸ் பண்ணிருப்பாங்க கட்சிக்குள்ள. இந்த கட்சி அதான் நான் முதல் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு. இப்போ குகன்குமார் சொல்றதை வச்சு பாக்குறப்போ, தொடர் கல்யாண சுந்தரம் வச்சு சொல்றதை வச்சு பாக்குறப்போ, ஒரு 5 ஆண்டு காலம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 ஆண்டு காலம், அதாவது கட்சி தொடங்கி 3வது ஆண்டு காலத்திலேருந்தே இவர் இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஆணவம் அகம்பாவம் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ இதை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நிறுவனங்கள் வந்து ரொம்ப நுட்பமா செயல்படும். இவங்களுக்கு உளவுத்துறை எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு, மத்திய ஆட்சியாளர்களோட எல்லாம் தொடர்பு இருக்கிறதுனால இவங்க கவனிச்சிருப்பாங்க. கவனிச்சுட்டு அந்த அந்த பிளவை வந்து ஸ்பீடப் பண்ணி விட்டாங்க. அவங்களாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம மூடி மறைச்சிட்டு எல்லாம் சுபம் முடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இரண்டாவது என்னன்னா, உண்மையா உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவனா இருந்திருந்தா, தமிழ் தேசியத்துல ஆர்வம் உள்ள தலைவனா இருந்திருந்தா இதை வந்து இவர் ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள வருது, நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு முடிச்சுக்கிட்டு நம்ம ஒற்றுமையா இதை சமாளிச்சு இதை கடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பேசணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, கருணாநிதி மாதிரி ஒரு பிரச்சனை வரையில அந்த பிரச்சனைய இன்னொரு பிரச்சனையை வச்சு சமாளிப்பார். அது மாதிரி இவங்களை வெளியேற்றிட்டாரு. ஸோ இருக்கலாம், ஐபேக்கோட வேலை இருக்கலாம். ஏன்னா குளத்தூர் மணி எடுத்துட்டீங்கன்னா, அவருக்கு வந்து சீமானை பத்தி அவருடைய சீமானோட நெருங்கி தோழர், சீமானோடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறது நல்லா தெரியும். அதனால திடீர்னு ரெண்டாவது குளத்தூர் மணிக்கு தெரியும், தோழர் குளத்தூர் மணிக்கு தெரியும், அவருடைய கருத்தில் சத்தியம் இல்லை, தமிழ் தேசிய தோழர்களோடு விவாதத்துக்கு போனா நிச்சயமா தோத்து போவார். இதுக்கு முன்னாடி ஐயா மணியரசனிடம் தோத்து போனது போல மீண்டும் தோத்து போவாங்கன்னு தெரியும். இருந்தும் அவர் வந்தது வந்து தோழர் கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பேச வச்சு இவன் இன்னொரு குரூப் ஆரம்பிக்கிறான், உள்ளுக்குள்ள இன்னொரு இவனு ஒரு குரூப்பா செயல்படுறாங்க, அந்த மாதிரி தானே வைக்கிறாரு. ஸோ அது இயல்பா சீமானுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருக்கோம். சீமானை சுற்றி இருக்கிற கூத்தாடிகளும் இதுக்கு தூபம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சதி நிச்சயமா நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவ்வளவு நடந்துட்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து எதிர்காலத்துல எங்க போகுது? இப்ப நம்ம பேசினதுதான் தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றிகரமான பாதையில தான் போயிட்டு இருக்கு. இதனால எந்த இந்த பின்னடைவும் கிடையாது. ஏன்னா தமிழ் தேசிய அரசியலோட நோக்கம் வந்து தமிழ் தேசிய அரசியல் ஒரு தோல்வி இல்லையா? நிச்சயமா இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2008-10 அப்புறம் திராவிட அரசியலால வெல்ல முடியல. நம்மளோட நோக்கம் வந்து வெறும் முதலமைச்சர் பதவி இல்லை, நம்மளுடைய நோக்கம் தமிழ் தேசிய இறையாண்மை, தமிழ் தேசிய ஆளுமை, இதையெல்லாம் அந்த ஆளும் உரிமை எல்லாத்தையுமே ஒன்று வென்றெடுக்கணும். அது காலப்போக்கில் அது எந்த நிலையில போய் முடியுங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லணும். இப்பவே நாங்க தனிநாடு அப்படியெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது. ஆனா நிச்சயமா இது வெறும் முதலமைச்சருக்கான அரசியல் கிடையாது. அப்படின்னு பாக்குறப்போ ஆரிய அரசியல் தமிழ் மண்ணில வெல்ல முடியாமே போயிருச்சு, திராவிட அரசியல் அதுக்கப்புறம் வெல்ல முடியாமே போயிருச்சு. சும்மா இப்போ டெம்பரரி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இப்போ ஓபிஎஸ் இவர் எடப்பாடியார் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இது தமிழ் தேசியத்தோட மிகப்பெரிய வெற்றி. எல்லா மக்களுக்கும் புரியுது, சாமானியர்கள் அனைவருக்கும் புரியுது, திராவிட அரசியல்ங்கிறது பெரிய மோசடி அரசியல். இப்போ ஒரு சில பேர் திராவிடத்துக்கு ஓட்டு போடுறது கூட சாதிக்காவோ அவங்க உறவினர்களுக்காகவோ அந்த பகுதி மாவட்ட செயலாளருக்காகவோ இப்படிதான் போறாங்க. யாரும் ஸ்டாலினுக்காகவோ, ஸ்டாலின் மகன் உதயநிதிக்காகவோ, அல்லது அவருடைய மகன் இன்பநீதிக்காகவோ யாரும் ஓட்டு போடல. அவங்களுக்கு கருத்தியல்ங்கிறதே இல்லாம போச்சு. அதை முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் தான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அது தமிழ் தேசியத்தோட மிகப்பெரிய வெற்றி. நம்ம சரியான தலைவரை உருவாக்கி அதை வென்றெடுக்கலாம். அது படிப்படியான மாற்றம், அப்படிதான் அரசியல் மாற்றம் அப்படிதான் நடக்கும். முழுக்க வெற்றி தான் அது. பின்னடைவுக்கு நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் தோல்வி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து திராவிடம் பேசுறதுதான் ஒரு சரியான ஒரு தமிழர்களுக்கு சரியான அரசியல் பாதை மாதிரி தெரியுது. ஏன்னா தமிழ் தேசத்துல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது திராவிடம் பேசுறதே சரியான மாதிரி தானே இருக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அதுக்காக இப்படி விமர்சனங்கள், இப்படியான முரண்பாடுகள் வருதுங்கிறதுக்காக ஒரு பாலங்கணத்துல ஒரு 200-300 ஆண்டுகள், அதாவது அவர்கள் வந்து விஜயநகர அரசர்களாக நம்ம மண்ணை சூறையாட வந்தவர்கள், அவங்க கிட்ட மாட்டி சிக்கியிருந்தான். 170,000 தமிழ் மக்களை அந்த பாலும் கிணற்றுக்குள் புதைத்து, ஒரு போராளி இயக்கத்தை புதைத்து, அதன் தோள்களின் மீது அந்த பாலும் கிணத்துலேருந்து ஏறி வந்திருக்கோம். இப்போ ஒரு சின்ன சகதியில் விழுந்துட்டோம், சகதி நம்ம மேலே பட்டுச்சுங்கிறதுக்காக திருப்பி அந்த போய் பாலும் கிணத்துல விழுக முடியாது. திராவிட அரசியலுங்கிறது அப்படி தான். அதில் போராடி 1000 உயிர்களை இழந்து இவ்வளவு போராடி இங்கே வந்திருக்கோம். இது ஒரு சின்ன இடைச்சர்கள். இது இதுவும் ஒரு ஆரோக்கியமானது தான். இந்த இந்த சேரையும் சகதியும் எப்படி நீக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். கத்துக்கிட்டு வந்தெல்லாம் நிச்சயம் தமிழ் தேசியம் வெல்லும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சீமானை இவ்வளவு விமர்சிக்கிறீங்க, ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் கூட உள்ளவங்க தான் அந்த பிரச்சனையே, சீமான் பிரச்சனை இல்லை,
சிவன் கூட உள்ளவங்க தான் வந்து தவறா வழிகாட்டுறாங்க அப்படின்னு. இது இது திராவிட அரசியலின் போக்கு தான். அது அது திராவிட அரசியலின் அத்தனை எச்சங்களும் தொடர் சீமான்ட்டு இருக்கு. ஒரு சரியான தலைவனா இருந்தா அந்த தலைவனை சுத்தி தவறான ஆட்கள் சுத்தி உட்கார மாட்டாங்க, நிச்சயமா இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. இது தோழர் சீமானே விரும்பி உருவாக்கிக்கிட்ட அந்த அந்த சுற்று வட்டாரம், இந்த கூத்தாடி வட்டம். அதையும் எதுக்கு உருவாக்கிக்கிட்டாருன்னா, இவருடைய டர்ட்டி ஜாப்களை, இவருடைய டர்ட்டியான வேலைகளை செய்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்டாரு. அப்படி உருவாக்கிக்கிட்டு அதனால வர்ற பழியை வந்து அது ஒரு விமர்சனமாகும்போது, அண்ணன் நல்லவர் தான், கூட இருக்கவங்க தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கிக்கிட்டு, அது நிறைய தமிழ் தேசிய தோழர்களே அது சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. தோழர் குகன்குமாரோடைய பேட்டி பார்த்தேன், அவர் கூட அப்படி தான் சொல்லியிருந்தார், அண்ணன் நல்லவர் கூட இருக்கவங்க தான் சரியில்லைன்னு. இல்லை இல்லை, அந்த கூட இருக்கவங்களை உருவாக்குனதே இவர் தான். அந்த கூட இருக்கவங்களை நம்ம பலகாலமாக பார்த்துக்கோம், 2008 முன்னாடி இருந்து பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட ஓரளவு ஜனநாயகத்தன்மையும் அரசியல் இருக்கு, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சீமான் தான் அவங்களெல்லாம் மாற்றினது, அவங்க தங்களுடைய சுயநலத்துக்காகவும் அந்த பதவிக்காகவும் அப்படியெல்லாம் செயல்படுறாங்க. இது முழுக்க முழுக்க சீமானுடைய சொந்த செயல், அவர் தான் பொறுப்பு, அவர் தான் பக்கத்தில் இருக்கவங்களை அப்படி மாற்றி வச்சிருக்காங்களே ஒழிய வச்சிருக்காரே ஒழிய அந்த சுற்றி இருக்கவங்களால் அவர் மாறல, அப்படியெல்லாம் அவரை மாற்ற முடியாது. அவருக்குன்னு ஒரு மிக அத்தாரிட்டேட்டிவ் மனநிலையும் பர்சனாலிட்டியும் இருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன், என்னன்னா நாம் தமிழர்ல வந்து இது மாதிரி குழப்பங்கள் நிகழும்போது, இது மாதிரி நடக்கும்போது புதுக்கோட்டை சுப முத்துக்குமார் பேர் வந்து அடிபடுது, ஏன் அவர் பேர் அடிபடுது? இது ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனை, இதை பல ஆண்டு காலமாக பேசலை. இந்த ஆதங்கம் எப்போதுமே எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த பகுதியைச் சேர்ந்தவன், அவர் தான் எனக்கும் அரசியல் ஆசான். அந்த பகுதியில் இருக்க பலருக்கும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பலருக்கும் அவர் தான் ஆசானாக இருந்தார். அவர் முதல்ல அவரை பற்றி சொல்லிடுறேன். இப்போது நிறையா பேர் கட்சியில், நாம் தமிழர் கட்சியில் சமீப காலங்களில் வந்து சேர்ந்ததுனால அவங்களுக்கு தெரியல, அவங்க முழுக்க முழுக்க சீமானை சுற்றி தான் நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சியில் எல்லாமே தோழர் சீமான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது உண்மை இல்லை. நிறைய போராளிகள் போராடி அவங்களோட வேலைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தான் இப்படியான ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. முதல்ல தோழர் சுபமுத்துக்குமார் வந்து அவர் அந்த TNRT தமிழ் நேஷனல் ட்ரைபல் ஃபோர்ஸ்னு வச்சுருந்தாங்க. அவர் தமிழ் தேசிய உலகில் தோழர் தமிழரசனை போல, புலவரை போல இவரும் ஒரு முக்கியமான ஆளுமை, கொண்டாடப்பட வேண்டியவர். ஈழத்தில் எல்லாம் போய் அந்த படைகளோடு நின்று சண்டை செஞ்சுருக்கிறாரு. அதில் தலைவருக்கு நெருக்கமான படைகள் எல்லாம் இருந்ததாக போராளி அமைப்புகளே பேசுது. போராளி பழைய போராளிகள்லாம் அவரை பற்றி எழுதுகிறாங்க. அப்படியானவர் நாம் தமிழர் கட்சியிலையும் இருந்தார், அந்த கட்சியை பலப்படுத்தினார். அந்த கட்சியை உருவாக்குனதில் ஒரு தூண் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட சமீபத்தில் பல படங்களை பார்த்துக்கலாம். அதாவது தோழர் முத்துக்குமாருக்கு தோழர் சீமான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிற படங்களை பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில எல்லாம் போய் உட்காந்துருப்பாரு. அவர் ஒரு முறை சிறையிலிருந்து வெளியே வந்தபோது கூட மைக்கை பிடிச்சி, இவர் தான் அவர் பேசுறதுக்கு மைக்கை பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியான நெருக்கம் கொண்டவர். அப்புறம் அவருடைய ஆபத்தை, அவரால் ஏற்படக்கூடிய ஆபத்து இந்தியத்துக்கு அல்லது வேறு ஏதோ கருத்தியலுக்கு அவரால் ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்தவர்கள் அவரை வந்து புதுக்கோடையில் படுகொலை செஞ்சிட்டாங்க. அது அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரோட இருந்த தோழர்கள் கூட, இப்போ ஆயுத போராட்டத்தில் இருந்த தோழர்கள் கூட பலரும் சொல்லுவாங்க, ஆயுத போராட்டத்தில் இந்தியாவை எதிர்த்து, இலங்கையை எதிர்த்து, இன்னும் பல வல்லாதிக்க நாடுகளை எதிர்த்து அவன் சண்டை செஞ்சப்போ கூட அவனுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலை, ஜனநாயக அரசியலுக்கு வந்து அவனை இழந்துட்டா, இது நமக்கு ஒரு நல்ல படிப்பினை, மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்டவர் அப்புறம் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டாங்க. அவருடைய படத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பேசினாங்க. அது தோழர் சீமானே நேரடியாக சொன்னார், அவருக்கு அவருக்கான ஒரு பாசறை எல்லாம் இருக்கக்கூடாது, படம் வைக்கக்கூடாதுன்னாங்க. படம் வச்ச தோழர்கள், அதாவது மேடைகளில் படம் வச்ச தோழர்களை எல்லாம் கட்சியிலேருந்து நீக்கினாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அண்மை காலத்தில் தோழர் சீமான் பேசின நிறைய காணொலிகள், அதாவது ஆடியோ எல்லாம் வெளியில் வந்திருக்கும். ஒரு வன்முறையாக வன்மமாக பேசுவார், சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசுவார், இந்த மாதிரியெல்லாம் பேசுவார். அது மாதிரி அண்ணனையும் தவறாலெல்லாம் பேசினாங்க, அண்ணனை ரவுடின்னு சொன்னாங்க, அது எனக்கே தெரியும், என்கிட்டே சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவரால் கட்சிக்கு எந்த டேஷும் ஆகலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சிவகங்கை மாவட்டத்தில். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது மாதிரி பேசினவங்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்புறம் இந்த லார்ஜர், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து கட்சியை பலவீனப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால எல்லாம் பொறுமையா போனாங்க, அதை விட்டுட்டு பொறுமையா போனாங்க. இது சீமானால முத்துக்குமாருக்கு எந்த புகழும் வரப்போறது இல்லை.
அவர் சீமான் சொல்லித்தான் புகழ் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு அதை சகிச்சுக்கிட்டாங்க. இப்படியே போயிடுச்சு. அப்புறம் அதான் இந்த கட்சியை பலவீனப்படுத்தக்கூடாதுன்ட்டு அது பெரிய குற்றச்சாட்டை வைக்கல. அப்புறம் இப்படி முரண்பாடோடே போய்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு முறை ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும், 3 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், சில தோழர்களோட போயிட்டு தோழர் சீமானை வந்து அவருடைய இல்லத்தில் சந்தித்தேன். சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்போது நல்லா புரிஞ்சிச்சு இவருக்கு வந்து அந்த அவருடைய பதவி அந்த அதிகாரம் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆனதுனால அவருடைய ஆணவம் அகம்பாவம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சுங்கிறது. அவரோட பேசின விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, சில தோழர்களுக்கு தெரியும். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவரே இந்த மாதிரியான இழிவான செயல்களை செய்கிறதுனாலையும் இதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சில தோழர்களுக்கு வருத்தமாக இருக்கும், மன்னிக்கவும். அவர் என்ன சொன்னார்னா, முத்துக்குமாரை கொலை செஞ்சவன் வந்து என்னை பார்த்தான், அவன் வந்து என்னை பார்த்துட்டு போனான், வெறும் 20,000 தான் கொலை செஞ்சானா முத்துக்குமார, என்ன செய்யறது, நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த அந்த அதிர்ச்சியை வந்து என்னால் ரீகால் பண்ணி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ என்ன அப்புறம் தோணுச்சுன்னா, தோழர் முத்துக்குமார், தோழர் சீமானுடைய அரசியல் போக்கு, அரசியல்னால திராவிட அரசியலும் இந்திய அரசியலும் வந்து பாதிக்கப்படுது அல்லது ஆபத்தா பார்க்குதுன்னு வைங்க. இனிமே இந்திய உளவுத்துறை தோழர் சீமான ஆபத்தா பார்க்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை திராவிட அரசியல் வந்து நம்ம அதிகாரத்துக்கு வர்றதை தொடர்ந்து தடுக்கிறான்னு, அவங்க தோழர் முத்துக்குமாருக்கு நிகழ்ந்த மாதிரி சீமானுக்கு நிகழ்ந்திருந்து முத்துக்குமார் உயிரோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குமா? தோழர் முத்துக்குமார் இப்படி பேசுவாரா? முத்துக்குமாரை கூட விடுங்க, ஏதோ ஒரு கடைக்கோடி தமிழ் தேசிய தோழன் அந்த பொறுப்புல தலைமை பொறுப்புல இருந்தா அந்த மாதிரி பேசுவாங்களா அப்படிங்கிறது என் காதுக்குள்ள திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவருடைய வன்மமும் இவருடைய திமுரு இதெல்லாம் உச்சத்துக்கு போயிருச்சுன்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. அதையும் நான் இது சீமானுக்கும் முத்துக்குமாருக்கும் உள்ள தனிப்பட்ட பகை, இதை நம்ம பேசி இது திருப்பி இது வீழக்கூடாதுன்னு நான் யார்கிட்டையுமே சொல்லலை. தோழர் முத்துக்குமாரோட ஆயுத போராட்டத்தில் பயணித்த பலரையும் நான் சந்திக்கிறேன், அவங்களையும் எனக்கு ஒரு அரசியல் ஆசை, நான் அவங்க கிட்ட தான் நான் அரசியல் கற்றுக்கிறேன். அவங்ககிட்ட கூட இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அப்படியாப்பட்ட ஒருத்தர் தான் தோழர் சத்யா, வீரப்பனோட காட்டிலெலாம் இருந்தாங்க முத்துக்குமாரனோட, அவருக்கிட்ட கூட சொல்லலை. அவருக்கும் இதே மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஒரு 4-5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பாரதி செல்வன், கலை, தோழர் சத்யா, மாறன், ஜெயசீலன்லாம் கட்சி விட்டு வெளியேறினாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ என்னை அழைச்சி சத்யா அண்ணன் கேட்டார், இந்த மாதிரி இனிமேல் இங்கே இயங்க முடியாது, நான் வெளியேறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து பொறுத்து போங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம், இருக்கிறது ஒரு தமிழ் தேசிய கட்சி தான், காலப்போக்கில் மாறும், அல்லது அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், இப்போதைக்கு பொறுமையாக இருக்கணும், அது நம்ம வந்து பலவீனப்படுத்தக்கூடாதுன்னு அவர், இல்லை கிருஷ்ணா அது இனிமேயும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். அவர் எனக்கு ஒரு பல தமிழ் தேசிய ஆசான்கள் அவர் ஒருத்தர், அவர்கிட்ட பாடம் படிக்கிறேன். இப்போதும் எந்த சிக்கல்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவரை தான் ஆலோசிக்கிறேன். அவரையே நான் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டேன். அவர் கட்சியை விட்டு வளர்ந்து அன்னைக்கு அவரை எடுத்து பதிவிட்டேன். அவர் புதுக்கட்சி தொடங்கினப்போ எடுத்து பதிவிட்டேன். அப்படியும் அவர் இப்பவும் என்கிட்ட பேசுவார், இப்பவும் நெருக்கமாக இருப்பார். அவர்கிட்ட அந்த அரசியல் ஜனநாயகத்தன்மை உண்டு. என்னுடைய அரசியல் ஜனநாயகத்தில் தலையிட மாட்டார், என்னுடைய புரிதலில் தலையிட மாட்டார். ஆனால் இப்படியான ஒரு வேலையை சீமான்ட்ட செய்யவே முடியாது. உடனடியாக இனத்துரோகி பட்டம் வரும், அதுக்கு தலைவர் பேரையெல்லாம் எழுப்பார். இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கருணாநிதியை எல்லாரும் சொல்லுவாங்க, கருணாநிதிக்கு எப்படின்னா ஒரு இடத்துல பணம் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு பணமாக இருக்கணும், சாவு வீட்டில் பணமாக இருக்கணும், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்பார். அதையெல்லாம் மிஞ்சிட்டார் சீமான். சீமானுக்கு வந்து எப்படின்னா, இறந்து போனவனுக்கு கூட ஒரு புகழ் வந்து சேரக்கூடாது, அவன் படத்துக்கு கூட ஒரு புகழ் வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வன்மமான சிந்தனையை கொண்டிருக்காரு. இப்படியான ஆட்களால் தமிழ் தேசிய அரசியல் வளருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதை தோழர்கள் வந்து விவாதிக்கணும். இது ரொம்ப விவாதிச்சு இடையில குறுக்கிறதுன்னு நினைக்காதீங்க. சுபமுத்துக்குமார் வந்து அந்த புதுக்கோட்டையில இருந்து கொலைகின்றப்ப வந்து புதுக்கோட்டையிலேருந்து வடகாடு வரைக்கும் நடந்தே தூக்கிட்டே வந்தாங்க, சீமானும் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு 15 நாள் வந்து சீமான் வந்து சவால் விட்டாரு, அந்த கொலை பண்ணவளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டாரு. அப்படி இருக்கவர் இப்படி எல்லாம் பேசுவார், கலந்துக்கிட்டாரு. அதாவது அண்ணன் இறந்து மறுநாள் தான் வந்தாரு புதுக்கோட்டைக்கு. மறுநாள் வந்துட்டு அன்று இரவே கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் ஒரு நீங்க தோழர் சீமானை வை கோபாலசாமியோட ஒரு படம் பார்க்கலாம், ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு பொன்னாடை போத்தி ஒரு படம் இருக்கு. இது சுபமுத்துக்குமார் இறந்த மறுநாள் எடுத்துக்கப்பட்ட படம். சுபமுத்துக்குமாரோடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் உடனடியா போயிட்டு வைகோவை சந்திச்சிட்டாரு. அவங்களுக்கு அரசியல் வேலைகள் முக்கியமா இருந்துச்சு. இது இந்த துக்கம் வந்து அவருக்கு பெரிய முக்கியம் இல்லை.
நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. அந்த வடகாட்டுல வந்து பொதுக்கூடத்துல வந்து சவால் விட்டாரு, சவால் தான் விட்டு சவால் விட்டவர் தான் இதை சொல்றாரு. இந்த மாதிரி கொலை செஞ்சவன் வந்து என்னை சந்திச்சுட்டு போனான்னு சொன்னாரு. ஆறு ஏழு தோழர்கள் அங்கே இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட எப்பவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொடியூசர் இங்கே உள்ள இருந்தார், அவருக்கும் தெரியும். ஆனா இது கட்சிக்குள்ள உள்ள இருக்கவங்களுக்கு, அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி இல்லை. இவர் இது மாதிரி எப்பவுமே பேசுவாரு, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாரு, ரொம்ப வக்கிரமா பேசுவாரு, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு. குறிப்பா என்னை நான் தொடர்புள்ள ஒரு சம்பவத்தில் கூட திரு ஈவேரா அவர்களை விமர்சித்ததற்காக அதை யாரோ நானும் இன்னொரு தோழரும் நினைக்கிறேன், வடகாடு பகுதியில் உள்ள இன்னொரு தோழரும், அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவரும் விமர்சித்ததற்காக அதை வந்து அந்த தோழர் சீமானுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு அதுக்கு வந்து அவர் ஒரு ஆடியோ வாய்ஸ் போட்டிருந்தாரு, நான் அதிகாரத்துக்கு வருவேன் அப்போ உங்களை எல்லாம் சங்க நிக்க வச்சு சங்க இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. அது இன்னும் அந்த ஆடியோ எல்லாம் இருக்கு, யாரும் வெளியில. ஏன்னா உங்க சீமான் ஆதரிக்கிற உங்களை, ஆமாம், அவர் எப்பவுமே இப்ப கூட நீங்க பாக்கலாம் பாருங்க, அதாவது தோழர் சீமானுக்கு நெருக்கடி ஏற்படும் போது, அவர் விமர்சிக்கப்படும் போது, திராவிட ஆரிய ஆட்சியாளர்களால் விமர்சிக்கப்படும் போது, நாம் தமிழர் கட்சிக்காரர்களை விட அந்த கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தோழர்கள் கடுமையாக ஒரு சித்தாந்த ரீதியாக, சும்மா எடுத்து பேசுறது அங்கே ஒண்ணும் இல்லை, சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக உலக கோட்பாடுகளை எல்லாம் முன்வைத்து அவரை வந்து பாதுகாப்பாங்க, அவர் அரணிப்பாங்க. ஆனா அவங்களதான் சீமான் வந்து காட்டமா விமர்சிப்பாரு, அவங்களதான் இந்த மாதிரி துரோகின்வாரு, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி குரல் பதிவு எல்லாம் அனுப்புவாரு. இப்ப கூட இந்த சிக்கலே அதுதான், அதாவது என்னை பிடிக்காதவன் வெளியில இருந்துகிட்டு என்னை விமர்சிக்கிறான், பிடிக்காதவன் வந்து இவனை வளர்த்து விடுறான் அப்படிம்பாரு. அதாவது என்னை தமிழ் தேசியத்தை பிடிக்காம தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்காங்க, சிங்களர்களோட தொடர்புல இருக்காங்க, திராவிடத்தோட தொடர்புல இருக்காங்க, என்ன நம்ம மேல விமர்சனம் வைக்க மாட்டாரு. என்னை எதிர்க்கிறார்கள், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள், எனக்கு எதிராக அணி சேர்கிறார்கள், இப்படிதான் பேசுவார். அதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவருக்கு அந்த பதவி மேலையும் அந்த இது மேலையும் இருக்கிற வெறியத்தான் காட்டுது. சீமான வந்து ஒரு அத்தாரிட்டி டிஃபிகல்ட், அதாவது அவர் வந்து ரொம்ப பதவிக்கு ஆசைப்படுறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதாவது திராவிட கட்சிகள் சொல்ற அதே குற்றச்சாட்டை நீங்களும் முன் வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க எங்க தரப்புல நாங்க போய் பார்க்கும்போது சீமான் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை, எளிதில் வந்து அணுக முடியுது, அவரை எளிதில் பேச முடியுது, மிக எளிமையா இருக்காரு. இதை எப்படி நீங்க சொல்ல முடியும், அவர்கிட்ட போன் பண்ணா கூட ஈஸியா பேசலாம் அவர்கிட்ட. ஆமா, இது ஒரு முரண்பாடான விஷயம்தான், உண்மைதான் நீங்க சொல்றது சரி. அதாவது அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க தோழர்கள் எல்லாருமே சொல்றது என்ன, எப்ப வேணாலும் அவரை கூப்பிட்டு பேச முடியும், எல்லார்ட்டையும் இயல்பா பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேதான் இந்த பிரச்சனை, இந்த முரண்பாடு, தோழர் அண்ணன்கிற முரண்பாடே வருது. கொள்கை ரீதியா, கட்சி ரீதியா, கருத்தியல் ரீதியா அவர்கிட்ட போய் பேசி விவாதிக்க முடியுதா, இல்ல சும்மா அண்ணன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வைக்கிறீங்களா அப்படின்னு பேச முடியுதா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணணும். இவற்றை நான் ஏன் அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் இருக்கு, அந்த அந்த ஒரு அராஜக போக்கு இருக்குன்னு சொல்றேன்னா, இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 2008 அந்த ஈழம் விழுந்ததுக்கு பின்னாடி பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, நம்ம எதிர்பார்த்த அளவு நடக்கல, அல்லது சினிமா துறையில அந்த கலைஞர்கள் பலரும் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க. அதுல ஒரு முக்கியமான இயக்குனர், மிகப்பெரிய இயக்குனர், அவர் வந்து ஈழ இப்போ இன அழிப்புல இந்தியாவின் துரோகத்தை எதிர்த்து தன்னுடைய தேசிய விருதையே திருப்பி அனுப்பிச்சவர். அப்புறம் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில ஆண்டு, ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு காலம் கழிச்சு அவர் ஒரு குமுதத்திலேயோ ஆனந்த விடனிலேயோ ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு, ஈழத்தை பத்தி கேட்கிறப்ப, ஆமா ஈழம் எழுந்துருச்சு, ஒரு 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 மிகப்பெரிய இழப்பு, அது தமிழர் வாழ்வில் ஒரு இருட்டு நிகழ்வு, கருப்பு அத்தியாயம்லாம் பேசிட்டு சொல்றாரு. அந்த அப்போ எழுந்த எழுச்சி ஒரு ஒரு பதவி மேல ஆசை கொண்ட, ஒரு பதவி வெறிப்பிடித்த இயக்குனர் தனக்கானதா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு மறைமுகமா சொல்லுவார். ஸோ அது தோழர் சீமானை தான் சொல்லுவார்னு அப்போ எல்லாருக்கும் தெரியும், அந்த செய்திகள் இருக்கு. அது அதை வந்து பல காலங்களில் நீங்க பொருத்தி பார்க்கலாம். அவர் சொல்லுவார், அதான் நம்ம நான் முதல் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டேன்னா நான் ஈழம் நம்மளுக்கு கிடைச்சிடும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிம்பாரு, நான் தானே தலைவரும்பாரு. உள்ளரங்குகளில் இன்னும் ஈழத்தமிழர்கள்ட்ட எல்லாம் இன்னும் வேற மாதிரியான விஷயங்களை பேசுவார், அதை நான் இங்கே பப்ளிக்காக பேச விரும்பல. அதோட நீச்சியாக தான் அந்த பேட்டியில், ஏகலைவன் பேட்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம், சொல்லுவார் என் கட்சி நான் வந்து, அதாவது என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு ஒரு மிக மோசமான ஒரு அத்தாரிட்டேட்டிவ் மனநிலையில் சொல்லுவார், இது மாதிரி ரெண்டு பேர் மேலே எடுக்கிற நடவடிக்கை எல்லாருக்கும் பாடமாக இருக்கணும்பார். அதாவது இவருடைய தலைமை பண்பு கேள்வி கேட்கப்படுவது ஏதோ உலகமகா குற்றம் போலவும், அதுக்காக இவர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கார்பரேட் கம்பெனியில, ஒரு கேபிட்டலிசத்துல, நியூ லிபரல் அந்த செட்டப்ல தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அதாவது யாராவது அந்த தலைமையோ அல்லது அவங்களோட செயல்பாடுகளையோ கேள்வி கேட்டோம்னா, ஒரு மிக வன்முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்து அது மாதிரி எவனுமே பேச முடியாத அளவுக்கு ஆக்குவாங்க. அதை இவர் சொல்றாரு, ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில
ஒரு ஜனநாயக போராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில அந்த தலைமையை கேள்வி அது கேள்வி கேட்டாங்களா என்னன்னு கூட நம்மளுக்கு சரியா தெரியாது. அதுக்காக இவர் இப்படி பேசுறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பெரிய அத்தாரிட்டேட்டிவ் மனநிலை இருக்குன்னு பாருங்க. அது திராவிட அரசியல்கள் அரசியலாக அப்புறம் அல்லது இதுல இருந்து வெளியேறினவங்க ஏதாவது லீக் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அதை அவங்க ஒரு விமர்சனமா பண்றாங்க. அது அவங்களுக்கு திராவிட அரசியல் பேசுறதுனாலதான் நம்ம பேசுறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா திராவிட அரசியல்ல இல்லாத அராஜக போக்க அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்ம அதை பேசாம இருக்க முடியாது. அந்த 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 போக்கு நிச்சயமா இருக்கு. அந்த போக்கு தான் இவ்வளவு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் காரணம். இவருடைய இவருடைய தலைமை, இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய பிஹேவியர் கேள்வி எடுக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் எதிரிகளாக பார்க்கப்படுகிறார்கள், அவர்கள் கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். அதற்கு ஒரு நெரட்டிவ் உருவாக்கப்படுகிறது. அதை வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துறான், எனக்கு எதிராக இருக்காங்கிற மாதிரி அந்த விசிறிகளிட கட்சி ஃபேன்களிடம் வந்து பரப்பப்படுகிறது. பிரச்சனையை விட்டுட்டு அந்த பிரச்சனையை, அதாவது இந்த பிரச்சனையை யார் கிளப்பினாங்களோ அவங்களுக்கு எதிராக திருப்புறாங்க. அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை உண்மையிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கிற நாம் தமிழர் தோழர்கள் சீரியஸாக இதை அனலைஸ் பண்ணி அதை கேள்விக்கு உட்படுத்தப்படணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.